இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி மறுதாம்பு கரும்பு பயிரில் சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டர் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ நட்ட நாற்பத்தி ஐந்து நாள் கழித்தும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் அறுபது நாட்கள் கழித்தும் இரண்டு கிலோ என்ற அளவில் எழுபத்தி ஐந்து நாட்கள் கழித்தும்

பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதம் கார்பராக்சி குளோரைட் தெளிக்கவும் நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் கார்பன் கிராம் அல்லது ஹெக்சோகோனோசோல் இரண்டு மில்லி மற்றும் நூறு மில்லி தண்ணீரில் கலந்து மூன்று மாத இடைவெளியில் மூன்று முறை வேரின் மூலம் செலுத்தவும் த தகவல் இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அன்று வெண்பன்றி வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழில் முனைவோர் குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண்மை அறிவியல் நிலையம் குன்றக்குடி சிவகங்கை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் சந்தையில் தேனி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சுரக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தவரி ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பத்தி விற்பனை செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய கத்திரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை இருபது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விரிச்சிப்பூ ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக இருபது புள்ளி நான்கு டிகிரி ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு இரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினாறு புள்ளி ஒரு சதவீதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு பூஜ்ஜியம் புள்ளி ஒரு மில்லி மீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு நானூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கலோரிப்பஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஹெக்டாபாஸ்கள் அளவாகவும் இலையின் இருப்பதும் நான்கு புள்ளி ஐந்து மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது